ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து சின்ன கூடை எப்படி போடணும்னு நான் காமித்தேன். இப்போ வந்து அதுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸ், மீடியம் சைஸ் கூட வந்து எப்படி போடணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8 பீஸ் ஒயர் கட் பண்ணிக்கணும். 2.5 ஒயரில் 8 பீஸ் ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நான் அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் வந்து நான் 8 பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். அது எப்படின்னு சொல்லி நான் ஸ்கேல் வச்சு தான் கட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு அடி, 2.5 அடி, 2.5 அடி கட் பண்ணிட்டேன். இந்த சைஸை இதை வச்சு நம்ம வந்து 8 ஒயர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 8 ஒயர் கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இப்போ நான் ரன்னிங் ஒயரும் ஆரஞ்சு கலர் தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைன் நம்ம பேஸ் போடலாம். பேஸ் வந்து 3 லைன்ஸ் வரும். இப்போ நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். பேசிக் நாட்டெல்லாம் போட்டு பழகியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக போடலாம். இந்த 8 ஒயரையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, எங்கே முன்னாடி பின்னாடி இருக்கான்னு பார்த்துக்கணும். ரன்னிங் ஒயரையும் நம்ம மெஷர்மெண்ட் அளவு வச்சு பார்த்துக்கணும். இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து தப்பாக வரும். இப்போ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்த நாட் நம்ம போட போகிறோம். நல்லா டைட்டாக போடணும், இல்லைன்னா பூ வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்காது, எல்லாம் கழுண்டு வரும். நல்லா இழுத்து பிடிச்சி போடுங்க. ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கூட மேலே போகும்போது ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து கம்மியாக இருக்கும், நமக்கு வேஸ்ட் ஆயிரும். நான் இப்போ வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு லைன் எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இதை வச்சு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் நான் போட போகிறேன். அடுத்தது வந்து லைன் நம்ம இப்படியே ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி ஒயர் அளந்து விட்டுருங்க, இந்த அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு நாட் போட ஆரம்பிச்சிடலாம். பேஸ் வந்து 3 லைன் வரும். சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் அங்கே ஒரு அடுத்த லெஃப்டில் ஒரு ஒயர் ஒரு லைனு, ரைட்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயரையும், அதுவும் நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் வரும். இப்படியே ஒவ்வொரு ஃப்ளாராக நம்ம போட்டு வர வேண்டியதான். செகண்ட் லைனும் நம்ம இப்போ முடிக்க போகிறோம். இப்போ இன்னொரு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டு லைனும் முடிச்சிட்டோம். இதையும் வந்து ரன்னிங் ஒயர் விட விட்டு நம்ம ஜாயின் கட் பண்ணிடணும். இப்போ நான் இன்னொரு லைன் இந்த சைடு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 3 பேஸ் லைன் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே லைன்ஸ் கூட பெருசு பண்ண வேண்டியதான். நான் ரன்னிங் ஒயரை வந்துட்டு எப்போவுமே வந்து கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வந்து
நம்ம வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு இப்படி ஒரு கட்டு போட்டு வச்சுருங்க. ஒரு கவரால் கவர் இல்லைன்னா கயிறு டொயின் அந்த மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு கட்டு போட்டு வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நம்ம தீர தீர அதை இது பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம மேலே அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு கால் மீட்டர் இந்த ஒரு அடி சின்ன அடி இந்த அளவுக்கு ஒயரை வந்து விட்டுட்டு நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயரு பார்த்துக்கோங்க, அதை இந்தளவு விட்டுட்டு அதே மாதிரி போட்டு அப்படி வச்சுட்டு இந்த சின்ன ஒயரை உள்ளே விட்டுற வேண்டியதான். நம்மளுக்கு வந்து இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே சொருகிடுவோம், நம்மளுக்கு தெரியாது. அப்படியே நம்ம வந்து கூட போட வேண்டியதான். அடுத்த லைன் நம்ம ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒயர் கொஞ்சம் இழுத்து இழுத்து போடுங்க. ஒயர் இழுத்திங்கன்னா தான் நீங்கள் முன்னாடி போட்டிருக்க ஏற்கனவே போட்டிருக்க பூ வந்துட்டு லூஸாக இருக்கும்போது டைட் ஆகிரும். அடுத்து நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். கூட இல்லைன்னா லூஸாக போகும். அதனால தான் நாங்கள் ஒயர் இழுக்க சொல்கிறோம். நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா ஒயர் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் முடித்து ஒரு கார்னர் வந்து நம்ம திருப்ப போகிறோம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் போடுறதுக்கு, கொஞ்சம் வளைச்சி போடணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துச்சுன்னா மட்டும்தான் கூட வந்து கரைட்டு, இல்லைன்னா நமக்கு தப்பு. இப்போ பாருங்கள், இங்கே இந்த இங்கே தான் நம்ம கார்னர் போட போகிறோம். நம்ம அப்போ அடுத்த லைன் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயரை வந்து நல்லா இப்படி மடிச்சுட்டு இங்கே இருக்க இந்த ஒயரை வந்து இப்படி நல்லா மடித்து கொண்டு வாங்க. மடித்து கொண்டு வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் போட்டு பழகிட்டீங்கன்னா ஈஸியாயிரும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் வளைஞ்சு தான் வரும். அப்புறம் அடுத்தது அப்படியே போட வேண்டியதான். நாலு கார்னர்லேயும் நாலு ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்க போகுது. பாருங்கள், இந்த உயரம் நல்லா வளைச்சு பிடிச்சி இங்கே இதை தான் நம்ம வளைக்கணும். வளைச்சி இப்படி கொண்டு வந்துட்டு வச்சு பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. இங்கே ஒன்று கிடச்சிச்சு, இந்த ஒரு கார்னரில் ஒரு கிடச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒயர் பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு சுருண்டு சுருண்டு போகுது நம்ம ரன்னிங் ஒயர் வந்து. அதனால தான் நம்ம வந்து அப்படி கட்டி வச்சுருக்கோம். அப்படி கட்டும் போது நமக்கு வந்து சுருண்டுச்சுன்னா எடுத்து சுற்றிக்கலாம். நான் அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம்னா அப்படியே ஈஸியாக போட்டே வருங்க. அப்படியே ஒரு லைன் மட்டும்தான் கார்னரெல்லாம் வரும், ஃபோர் சைட் கார்னர் வரும். அடுத்த லைன் போடும்போது அப்படி ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. நான் வந்து இதில் ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறேன். உங்களுக்கு அது வந்து எப்படின்னு சொல்லி நான் ஒரு தனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா நமக்கு கூட வந்து ஒரே ஷேப்பாக கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த இப்போ அடுத்த கார்னர் நம்ம திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த ஒயரை மடித்து இது கொஞ்சம் நல்லா வளைச்சி கொண்டு வரணும். வளைச்சோம்னா தான் வரும். பாருங்கள், வளைச்சிட்டேன், கொண்டு வந்தாச்சு.
இப்போ அதை சென்ட்ரல் ஆகிட்டு நம்ம இழுத்துட்டோம்னா பாருங்கள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நம்ம ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு நான் ஏன் இப்படி முடிச்சு இதில் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். இப்படியே நம்ம ஊம் போடலாம், இப்படியே இந்த ஒயரை உள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணியும் போடலாம். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வராது கூட. நான் ஏன் இப்படி முடிச்சு போடுறங்காட்டிக்கு இந்த ஒயரை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்க, அந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இதை லூஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம இப்படி மடக்கணும். இப்படி அந்த லூப்புக்கு நம்ம விடும்போது மடக்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி மடக்கி இந்த அடியில் பின்னாடி சைடில் வந்து இப்படி அடி இதுக்குள்ளே விட்டோம்னா விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்க ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு அதை அப்படியே நம்ம டைட்டாக இந்த ஒயரை பிடிச்சிக்கணும், ரன்னிங் ஒயரை, இல்லைனா அது லூஸ் ஆயிரும், ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு ஷேப் இல்லாமல் கிடைக்கும். பிடிச்சி இப்படி ரன்னிங் அந்த மேலே போகிற ஒயரை இழுத்து விட்டுட்டு இங்கே இருக்க ரன்னிங் ஒயரை இழுத்து விடணும். ரெண்டு ஒயரை இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளவர் கிடச்சிரும். நம்ம இப்போ ஏணிப்படி முடித்து போட்டாச்சு, ஃபஸ்ட் நாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து பின்னாடி பக்கம் இருக்கும் பாருங்கள். இது எப்போ முன்னாடி வந்துட்டு இருந்தது, இப்போ பின்னாடி அடியில் இருக்குது. இப்போ வந்துட்டு இதை அப்படியே அடியிலேருந்தே நம்ம வளைச்சி கொண்டு வந்து தான் நாட் போடணும். இப்போ அடியிலேயே இருக்க ஒயரை இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து அடுத்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், இங்கே என்ன ஒயர் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம், இது இப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்த நாட் போடும்போது அது வந்து டைட் ஆயிரும். அப்படியே நம்ம வந்துட்டு எல்லா போய் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படியே ஒவ்வொரு லைனாக போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ லைன் வருதுன்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்படியே நம்ம வந்து இனி வந்து கார்னரெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, இப்படியே வந்து எல்லா லைனும் ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கூட போட்டு முடிக்க போகிறோம், கடைசி லைன் வந்துட்டோம். இந்த லைன் முடிச்சுன்னா நம்ம அப்படியே உள்ளே சொருகிட்டு நம்ம வந்து ஹேண்டில் போட வேண்டியது தான். ஹேண்டில் வந்துட்டு நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி கூட முடிக்க ஃபினிஷ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம இனி போட்டோம்னா இந்த கூட வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் செவன் லைன்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்படி கவுண்ட் பண்ணி பாருங்கள், இப்படி கவுண்ட் பண்ணுங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு லைன் வந்துருச்சு. ஏழு நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு. அடுத்துட்டு வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம அப்படியே ஒரு இன்ச்சளவு விட்டு நம்ம வந்து கட் பண்ணிட வேண்டியது தான். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கூடை வந்து நம்ம போட்டு முடித்தாச்சு. இதை வந்து நம்ம எப்படி சொருகணும்னு பார்க்கலாம். இதை வந்து இப்படி திருப்பியே நம்ம சொருகிக்கலாம். நான் எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மெதுவாக திருப்புங்க, பூவெல்லாம் லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம திருப்பியாச்சு. அந்த சின்ன கூடைனா நம்ம திருப்ப முடியாது, கொஞ்சம் இது பெருசுங்கிறாட்டி நம்ம திருப்பிக்கலாம். திருப்பியும் கூடி நம்ம சொருகிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு
நம்ம எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள் இப்படி ஒயர் எப்படி பின்னாடி வந்திருக்குன்னு, இது தான் ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்து எப்படி சொருகிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒயரை எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு இது விட்டு சொருக வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்ததில் இப்படி விட்டு சொருகிருங்க. அப்படியே ஒவ்வொரு இதாக விட்டு சொருகி விட்டுருங்க. எவ்வளோ ஒயர் வருதோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டிங்கன்னா ஒயர் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அடுத்த ஒயரு கொஞ்சம் இழுத்து சொருகுங்க. மேலே இல்லைன்னா ஃபஸ்ட்டு கடைசியாக நம்ம போட்டிருக்க பூ வந்து லூஸாக போகும். பாருங்கள், இப்போ நான் மூணு ஒயர் உங்களுக்கு எப்படி சொருகிறதுன்னு சொருகி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சொருகிக்கோங்க. சொருகிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும், ஒயர் வந்து நல்லா வெயிட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இதே மாதிரி நான் இது எல்லாமே சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவனை எத்தனை முறை என் காலால் விதித்திருப்பேன், ஆனால் ஒரு முறை கூட என்னை பழிவாங்கியதில்லை. நீயே வாழ்க்கை என்பேன், இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்பேன், உயிரே என் உலகமே. இப்ப நாலு ஒயர் நம்ம வந்து ரெண்டே கால் அடியில கட் பண்ணிட்டோம். இப்ப வந்துட்டு இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இப்படியே நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போடுறதுக்கு உள்ள சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு ஒயர் அதுக்கு மேலே ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த கார்னர்லேருந்து பார்க்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு லைன் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு நாலாவது லைன் அதில் சொருகலாம், இல்லைன்னா மூணு இந்த மாதிரி சென்டர் பகுதியாக பார்த்து சொருகிக்கோங்க. நான் இப்போ இங்கே விடுற பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது பூக்கு நாலாவது பூக்கு மூணாவது பூக்கு நடுவில் விடுறேன். ஒன்று ரெண்டு மூணாவது பூக்கும் இப்படி விட்டுட்டு நாலாவது பூ அந்த இதுக்குள்ள இந்த மாதிரி விடுங்க. இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த ஒயர் வந்து உள்ளே மடிஞ்சிருக்கான் இல்லையா நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நேராக இருக்குது, ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கான்னு சொல்லி நம்ம இழுத்து பார்த்துக்கலாம். இப்போ இழுத்தாச்சு பாருங்கள். இப்போ இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிரும் ஒயரு. இப்போ வந்துட்டு இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு பிடி ஹேண்டில் தான் வரும், இப்போ சின்ன ஹேண்டில் தான். இந்த ஹேண்டிலெல்லாம் ஈஸியாக போட்டு பழகிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்டில் இருக்க ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே ரெண்டு ஒயர் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. இப்படி ஹிண்டு மார்க் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்துட்டு வந்து இங்கே இருக்க ஒயரை, இந்த ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லெஃப்ட்டு கடியில் இப்படி கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் உள்ளே இருக்குல்ல, இந்த ரெண்டு ஒயர் உள்ளே இருக்கும், ரெண்டு ஒயர் வெளியே இருக்கும். இந்த ஒயரை வந்துட்டு நம்ம இன்டு மார்க் மாதிரி வைக்கணும். எப்படி வைக்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது இப்படி விட்டுட்டு இது மேலே விடுங்க. அடுத்து இங்கே இருக்கிற ஒயரை லெஃப்டில் இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே விடுங்க. இதுக்கு மேலே வச்சு இந்த ரைட்டில் இருக்கிற ஒயரை இப்படி அடியில் கொண்டு வந்து இப்படி வைக்கணும். ஒரே ஒயர் வந்து எல்லா பக்கமும் ஒன்று ஒன்று மேலே மேலே வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ வச்சுட்டு நம்ம இப்படி நல்லா டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும். அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட்டு இதுக்குள்ளே விட்டு இப்படி கொண்டு வரணும். அடுத்து இங்கே லெஃப்டில் இருக்க ஒயரை இந்த ரைட்டுக்குள்ளே விட்டு கொண்டு வரணும்.
அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு. இந்த லெஃப்டில் இருக்கிறத இதுக்குள்ளே விடணும். ஒன்று ஒன்று மேலே மேலே வராமல் அடியில் அப்படியே அடியில் அடியில் இருந்து எடுத்து வரணும். இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை நான் தனியாக ஹேண்டில் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இதை வந்து இருக்கிறதுலே சும்மா பேசிக்கான ஹேண்டிலு. இது போட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஹேண்டிலெல்லாம் போடலாம். ஹேண்டிலே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய கூடைகளுக்கும் இதே மாதிரி தான் வரும். பட் ஒயரு அளவு மட்டும் மாறி வரும். உள்ளே நம்ம சொரு கொடுக்குற ஒயரோட அளவும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இப்படியே போட்டுவாங்க. ஹேண்டில் போடும்போது அப்படியே வச்சு அப்படியே போட்டுருங்க. ரொம்ப விட்டுட்டு சரி போடலான்னு சொல்லி விட்டிங்கன்னா அது அப்படியே இது கழுந்து போயிடும். இப்போ இதே மாதிரி நான் இந்த ஹேண்டில் ஃபுல்லும் இது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஒரு சைடு வந்து ஹேண்டில் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஹேண்டில் சொருகணும். நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சைடு. இப்போ வந்து நம்ம இந்த சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடலாம். பாருங்கள் நான் இங்கே விடுறேன். இங்கே மூணாவது பூக்கும் நான் ரெண்டாவது பூக்கும் நடுவில் விடுறேன். இப்போ பாருங்கள் நான் இந்த ரெண்டு சைடும் எடுத்தாச்சு. ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயர் ஒரே லென்த்தாக இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி நம்ம நாட் போட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஈஸியாக போட்டுடலாம். நல்லா டைட்டாக போடணும். நான் இந்த ஒரு சைடும் போட்டுட்டு நாட்டு ஃபுல்லும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹேண்டிலு. இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பக்கமும் ஹேண்டிலும் போட்டாச்சு. உள்ளேயும் சொருகியாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக ஒரு சின்ன கூடை கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் ஆர்டிகல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சொப்பு சாமான வச்சு விளையாடுற குழந்தைங்களுக்கு இது சூட் ஆகும். அப்புறம் வந்து ஏதாவது நம்ம வீட்டில் இந்த நவராத்திரி சுமங்கலி பூஜை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா இதுக்குள்ளே வந்து இந்த தாம்பூலம் அந்த இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இது கொடுக்கலாம். அழகாக இருக்கும். ஒவ்வொரு பை கொடுத்து நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் அழகாக நம்மளுக்கு இந்த கூடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கூடை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.